அருகில் என்றும் சிறந்திடு அதிலெழும் தேடிக்கொண்ட கடமையை சீரிய விதத்தில் செய்திடு வழிபாடாய் விருப்பு வெறுப்பு துறந்திட்டு தீய விளைவுகள் போக்கிடு சுகம் பெற குறைகள் தேடி களைந்திடு தூய உள்ள உறுதியாய் என்னிலை விட்டு விரைவில் வெளியேறிடு எது பண்ணாலும் சாஸ்திரம் எனக்கு எது சொல்றதோ வேலை எது சொல்றதோ அதை பண்ணு ஆனா கோபத்தோட பண்ணாதே காமத்தோட பண்ணாது அதான் சொல்றது கீதை அவனவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் அதை செய்தால் ஆகணும் அது கட்டது நல்லதுங்கிறது யோஜனை ஒன்று உண்டானே எது செய்தாலும் சொன்னது செய் அஸ்மாத் சாஸ்திரம் பிரமாணத்தே காரியாகாரிய வியவஸ்திதம் இது காரியம் இது காரியம் செய்யணும் செய்ய வேண்டாங்கிறதுக்கு சாஸ்திரத்தை அது மேலே பாடம் போட்டுடும் ஆனால் பண்ணுறத மாத்திரம் காமமோ கோபமோ இது ரெண்டுக்கும் பயமோ இது மூணுக்கும் வசப்பட்டுண்டு ஒன்றும் செய்யாதே அப்படிங்கிறது ஒன்று தான் கீதை சொல்கிறது சத்தியத்தோடு செய்திடே இறைவனின் பக்தியை ஆழமாய் ஏற்றிடு நித்திய அமைதி பெறுகிட உறுதியாய் பற்றற்று வினையுறப் பழகிடு கற்றோர்மை பட அணுகிடு தினம் தினம் அவர்தம் அடிபணிந்திடு ஒற்றை பகாபதம் புரிபட தலையாய வேத வாக்கினை கேட்டிடு காமாட்சி கடாட்சம் கடைச்சதுக்கு சில அடையாளம் உண்டு விபினம் பவனம் மித்ரம் அமித்ரம் லோஷ்டஞ்ச யுவதி பிம்போஷ்டம் பஷ்யந்தி சமம் காமாட்சி கடாட்சிதா புருஷா காமாட்சியினுடைய கடாட்சம் பூர்ணமாக கிடைத்த மனிதர்கள் பஷ்யந்தி சமம் சமமாக ஒன்றாக பார்ப்பார்கள் பெரிய மாடிகள்லாம் வச்ச வீடுகள் அரவணைகள் இருக்க அந்த அரவணையும் சரி எங்கேயோ ஒரு காடும் சரி இது ரெண்டும் ஒன்று நமக்கு அமித்ரன்னா சத்ருக்கு பேர் மித்ரன்னா சிநேகிதனுக்கு பேர் பரமசத்ருவா இருக்கிறவன்றதுல பரமஸ்நேகிதனான ஒரு எண்ணம் அவளுக்கு உண்டாயிடும் ரொம்ப காமத்தை ரொம்ப ஜாஸ்தியாக உண்டு பண்ணுற ஒரு பதார்த்தம் கூட ஒன்றும் இல்லாத ஓட்டாஞ்சலிக்கு சமானமாக அவனுக்கு தோணி போயிடும் வேத வாக்கினை ஆய்ந்திடே தலையாய கூற்றுகள் உள்புரைந்திடு மோதிடும் மாற்று கருத்துகள் வேத வழியிலே வாதங்களாலே களைந்திடே பரம்பொருள் உன்னில் உணர்ந்திடே நான் நானேனும் கர்வம் முழுதும் துறந்திடு வெறும் தேகமே இது என்றிடும் சில ஆன்றோர் வாதங்களை துறந்திடு இப்ப கலக்கிறதையும் கலக்கிறதுக்கும் கொளறதுக்கும் எத்தனையோ ஏற்பாடுகள் இப்ப இருக்கிற ஒரு சூழ்நிலையில என்னென்னமோ இருக்கு அது இருக்கட்டும் அதை போய் தடுக்கிறதுக்குன்னா நம்மளால ஒத்துல முடியாது இருக்கிறதாவது ஐயாவது இருக்கிறதுக்கு நாம் பிரயத்தனம் பண்ணணும் இந்த மாதிரி ஆன பிரயத்தனம் ஒரு நாள் ஏதாவது முடியுமா சாத்தியமாகனா சொல்பமோ சர்மசிய திராயத்தே மகத்தோ பயாத் ஏதோ பண்ணிட்டே போவோம் வெறும் தூங்கிட்டு உட்காந்துக்கிறது காட்டலாம் பசியை வியாதியாய் கருதிடு தினம் தினம் பிச்சையாய் உணவருந்திடு ருசியான உணவினை விட்டிடு விதிவசம் கிடைப்பதை வைத்து மகிழ்ந்திடு சுற்றும் குளிர் வெப்பம் தாங்கிடு
சொற்கள் சொல்வதை விட்டிடு பற்றிடவே பற்றுரு மற்றவர் தயை சார்வதை விளக்கிடு பயத்துக்காக ஒரு காரியம் செய்யாது ஒரு ஆசைக்காக ஒரு காரியம் செய்யாது ஒரு அபிமானத்துக்காக நம்முதுங்கிற ஒரு அகம்பாவத்துக்காக ஒரு காரியம் செய்யாது அப்படின்ட்டு இதெல்லாம் மாத்திரம் ஒழிச்சிடும் அப்படின்னு இதெல்லாம் தான் அழுக்கு நமக்கு நாம் சுத்தமாக இருக்கணுமானா நாம் நமக்கு காலம் உண்டாடுறதா கோபம் வரதா ரெண்டையும் பரிசு பண்ணி பார்த்துக்கணும் இல்லைன்னா தான் அம்பாள் கிட்ட அஷ்டம் கிடச்சிதுன்னு தீர்மானம் பண்ணணும் அது நமக்கு இன்னும் சரியாக வரலன்னா திரும்பி அம்பாள் சரணாகதி பண்ணிட்டே இருக்கணும் அதுக்காக தான் சாப்பிடணும் சாப்பிட போனால் இந்த காரியம் இல்லைன்னா சாப்பிட வேண்டாம் இருக்கலாம் தனித்த மனதில் சுகமுறு மிக பெரும் என்ன சமநிலை அடைந்திடு பரம்பொருள் போல் பார்த்திடு உலகத்தை ஒட்டிய பார்வை தொலைத்திடு முன்வினை பயன் அழித்திடு செருக்கினால் பின்வருவன பற்றாதிரு இன்றி பொழுதை உணர்ந்திடு பரம்பொருள் உன்னில் என்றும் நிலைத்திடும் அந்த மாதிரி ஒரு பூர்ணநிலை நான் அடைஞ்சதுக்கு அப்புறம் அப்புறம் சாதே கிடையாது அதுக்கப்புறம் ஏற்படுற மரணத்துக்கு மரணம்னு பேர் இல்லை அதுக்கு அதுக்கு அமிர்தம்னு பேர் அதுக்கு சாகாதவன் அர்த்தம் என்ன அதுக்கப்புறம் பிறக்க போறது இல்லையா அதுவும் பிறந்தானே சாகமா மரணத்தை அதோட நிறுத்திவிட்டான்